வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜயகுமார் எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் அமைச்சாளர் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தேன் அதுக்கு பக்கத்தில் கூடிய வயக்காடு அதாவது முறையெல்லாம் அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரங்களாக மாறி போயிடுச்சு இந்த ஏரியா பூராமே இந்த கருவேல மரத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சொன்னாக்க இந்த குப்பையை பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை இந்த குப்பை மண்ணோட வளத்தையே கெடுத்துரும் தண்ணி வந்து பூமிக்குள்ளே போடாமல் தடுக்கும் இல்லையா அதனால் பிளாஸ்டிக் குப்பைகளை நாம் வந்துட்டாக்க மாற்ற முடியாது அதாவது டக்க கவர்மெண்ட் வந்து என்னடாக்கா பிளாஸ்டிக் பயன்படுத்த வேணாம் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக்கிங் போகாமல் பிளாஸ்டிக் தான் வருது ஸோ பிளாஸ்டிக் வந்து நாம் குறைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கலாம் அதாவது இப்போது எண்ணெய் பயிட்டுலாம் வாங்குறோம் சொன்னாக்க எள்ளுக்கு எள்ளை பொறுத்தவரை எள் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் வந்து நல்ல எள்ளு தனியாக வாங்கி நம்ம ஆட்டியை கூட யூஸ் பண்ண முடியும் அதுபோல் கடலை கடலையை தனியாக வாங்கி காய வச்சு ஆட்டி யூஸ் பண்ண முடியும் தேங்காய் எண்ணெய்க்கு பார்த்து சொன்னால் தேங்காயை வாங்கி அதை உடச்சி பருப்பெடுத்து அதை வந்து நட்டாக்க தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்களை வந்து பார்த்தோன்னா நாமளே வாங்கி அதை பயன்படுத்தி பயன்படுத்தியதால ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஹைஜீனிக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொண்ணு அடுத்த பார்த்து சொன்னாக்க இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் செய்யணும் அதுக்கடுத்த பார்த்து சொன்னாக்க இந்த பிளாஸ்டிக் வந்து நடக்க கவர்மெண்ட்டே வந்து பஞ்சாயத்தில் பார்த்து சொன்னாக்க ஒரு தள்ளு வண்டி வச்சு தள்ளிட்டு வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் குப்பை மக்காத குப்பை காய்கறி வயசெல்லாம் தருத்தையாக போகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது நாம் அந்த மாதிரி தருத்தையாக பிரித்து அவங்களுக்கு கொடுத்து இந்த குப்பையை தனியாக செப்ரேட் பண்ணி அதை டம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரலாம் அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி தரலாம் பிளாஸ்டிக் வந்து நடக்க முற்றிலுமாக உழைக்கணும்னு நினச்சா அது நடக்காத காரியமாக போயிடுச்சு ஸோ அது போய்ட்டு போகுது நாம் முயன்ற அளவு பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க முயற்சி செய்வோம் இந்த விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி நன்றி நண்பர்களே